வாழ்க வளமுடன். அதாவது யாராவது நம்மை பார்த்து நீ செய்வது தவறு என்று சொன்னால் நமக்கு கோபம் வரும், நீ மட்டும் ஒழுங்கா அப்படின்னு அடுத்த கேள்வி நம்ம கேட்போம். இது வந்து நம்மளே நாம குறையை உணர்ந்து திருத்திக் கொள்வதற்காக செய்யக்கூடிய ஒரு பயிற்சி தற்சோதனை. அந்த தற்சோதனை எப்பொழுதெல்லாம் நாம் செய்யலாம், தவம் முடிந்த பிறகும் இந்த தற்சோதனையை செய்யலாம். சுவாமிஜி சொல்லுவாங்க, அதாவது ஒரு டைரி போட சொல்லுவாங்க. என்னென்னா, காலையில் 7 மணிக்கு எழுந்திருக்கிறீங்களா, 7லேருந்து 10, 10லேருந்து 12 அப்படின்னு போட்டுட்டு, எண்ணம் சொல் செயல், என்னென்ன நம்ம நினச்சோம், என்னென்ன சொற்களை சொன்னோம், என்னென்ன செயல் செய்தோம், தேவையில்லாததை செய்தோமா, இல்லை யாரையாவது கடிந்து கொண்டோமா, இப்படின்னு சொல்லி நம்ம தற்சோதனை செய்து ஒரு டைரியில் எழுதிக்க வேண்டும். அதுக்கப்புறம் இரவு படுப்பதற்கு முன்பு அதை அப்படியே பார்த்து அதை நாம் தற்சோதனை செய்தல் வேண்டும். ஏதாவது நம்ம தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சொல்கள், தேவையில்லாத செயல்களை நாம் செய்திருந்தோமானால் இந்த சொல், இந்த எண்ணம், இந்த செயல் எழாமல் இனிமேல் நான் என்னை காப்பாற்றிக் கொள்வேன் அப்படி என்று ஒரு சங்கல்பத்தை நாம் போட வேண்டும். அவ்வாறாக நம்மளை, அதாவது இந்த தற்சோதனை என்பது நம்மை செதுக்கிக் கொள்ளும் ஒரு வழிமுறை. நம்ம என்னென்ன தப்பு செய்கிறோமோ அதை செதுக்கிக் கொள்ளும் ஒரு வழிமுறை. இவ்வாறாக நம்ம தற்சோதனை செய்து 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 நம்மை செதுக்கி கொண்டு நம்மிடம் இருக்கின்ற தேவையில்லாத எண்ணம் சொல் செயல்களை எல்லாம் நீக்கிவிட்டு அந்த தவத்தின் மூலமாகவும் தற்சோதனையின் மூலமாகவும் நம்மை திருத்திக் கொள்வதற்கு இது வழிவகுக்கும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றியும் வாழ்த்தியும் கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். அருமையாக சொன்னீங்க. அடுத்தது அம்மா சுபா அம்மா, உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தற்சோதனை நம்மளோட எண்ணங்களையும் நம்மளோட எமோஷன்ஸையும் நம்ம ஒரு ஒரு வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறது தான் தற்சோதனை. நம்மளே நம்மளை வாட்ச் பண்ணிக்கிறோம். ஒரு நான் ஜட்ஜ்மெண்டலாக தான் வாட்ச் பண்ணோம். ஏன்னா நம்ம ரொம்ப அதோட ரொம்ப ஜட்ஜ்மெண்டலாக போயிட்டோம்னா அப்போ நம்ம திருப்பியும் ஒரு ஈகோலேருந்து ஆப்ரேட் பண்ணுறோம். நான் வந்து இப்போ எவ்வளோ பெட்டர் ஆகிட்டேன் தெரியுமா, நான்லாம் சூப்பராக ஆகிட்டேன் அப்படின்னு நம்மளே சொல்லிக்க சொல்லிக்க தட் இஸ் அனதர் பாயிண்ட் ஆஃப் ஈகோ. ஸோ நான் வந்து இன்னொருத்தரோட நான் கம்பேர் பண்ணிப்பேன். ஸோ அவங்களால இன்னும் அந்த அளவுக்கு வர முடியல, ஆனால் நான் வந்துட்டேன் அப்படின்ற அந்த ஈகோ வராமலும் பார்த்துக்கணும். அடுத்தது மெடிடேஷன் பண்ணுறது அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது முதல் விஷயம் நம்மளுக்கு என்ன தோணுன்னா, ஏதாவது ஒரு சூப்பர் பவர் நம்மளுக்கு கிடைச்சி நம்ம இவ்வளோலாம் மெடிடேட் பண்ணுறதுனால கடவுள் எப்போதும் நம்ம கூட இருந்து, குரு எப்போதும் நம்ம கூட இருந்து நம்ம நினைக்கிற எல்லா ஆசையும் நிறைவேற்றி வச்சிருவாரு அப்படின்னு ஒரு ஒரு ஆசை வந்துடும். அண்ட் ஆல்சோ அதுக்கு ஒரு இல்யூஷனும் வந்துடும், எப்போல்லாம் அது நடக்குதோ ஆமாம்மா நான் மெடிடேஷன் பண்ணுறதுனால எனக்கு நடக்குது அப்படின்னு அதை நம்ம கவுண்ட் பண்ணிக்கிட்டே வருவோம். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டும் வந்துடும். ஸோ எல்லாருக்கும் கிடைச்சதை விட எனக்கு ஏதோ ஒன்று பெருசாக கிடைச்சிட்டு அப்படின்ற ஒரு 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 செல்ஃப் சென்டர்ட் ஈகோல இருந்து ஆப்ரேட் பண்ணாமல் தடுக்கணும்னா நம்ம அதை இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் ஜட்ஜ்மெண்டலாக நான் எவ்வளோ பெட்டர் ஆகிட்டேன், நான் பெட்டர் ஆகலை அப்படிலாம் இல்லாமல் ஜஸ்ட் கீப் விட்னஸிங். எப்படி சொல்கிறது, நம்மளே நம்மளை பார்த்துக்கிறோம், அதை வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம் நம்மளோட எமோஷன்ஸை. ஸோ பார்த்துட்டே இருக்கும்பொழுது இந்த எமோஷன்ஸை நான் வாட்ச் பண்ணுறேன்னா தென் ஐ எம் நாட் திஸ் எமோஷன், ஐ டு நாட் ஹாவ் டு ரியாக்ட் பிகாஸ் ஐ எம் எமோஷனல். எனக்கும் வந்துச்சுன்னா நான் எமோஷனலாக ரியாக்ட் பண்ண தேவையில்லை, பிகாஸ் நான் அந்த எமோஷன் இல்லை. த எமோஷன் ஐ ஹாவ் திஸ் எமோஷன் அப்படிங்கிற ஒரு ஒரு அன்கிளச்சு ஒரு மூடுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தற்சோதனை ரொம்ப முக்கியம். இது ஒரு இது என்னோட வியூ பாயிண்ட். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக அம்மா சாந்தி அம்மா, உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தற்சோதனையில வந்து எண்ணம் சொல் செயல் இந்த மூணையும் வைத்துக்கொண்டு நாம் தற்சோதனை பண்ண வேண்டுமா. இந்த எண்ணத்துல வந்து என்ன எண்ணங்கள் வருகிறது, தீய எண்ணமா கெட்ட எண்ணமான்னு, அதே மாதிரி சொல்ல வந்து ஏதாவது தீய சொல்லு ஏதாவது வேண்டாத சொல்களை யாரிடமும் ஏதாவது கூறிட்டோமா,
இந்த எண்ண அதே மாதிரி செயல்களும் இந்த மூணையும் மனசுல வைத்து கொண்டு ஏதாவது சினம் எழுந்து ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா அதை வந்து யார் மேல செய்கிறோமோ அவர்களை நாம் முன் விஷுவலைஸ் பண்ணி அவர்களை வந்து வாழ்க வளமுன்னு சொல்லி என்னை மன்னித்து விடு, இனிமேல் இந்த மாதிரி நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம இன்ட்ராஸ்பெக்ட் பண்றதுதான் வந்து தற்சோதனை. இந்த தற்சோதனையினால் நிறைய ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுமா, இந்த மாதிரி நான் பண்றதுனால வந்து இதே தப்பு இன்னொருத்தரம் செய்யாம இருக்கிறோம் அதே போல நம் மனதும் அமைதி அடைகிறது. இந்த தற்சோதனை ஒவ்வொரு தரம் பண்ணும்போது மன அமைதி அடைகிறது. ஒரு தரம் அப்படிதான் ஒரு பழக்காரி வரும்போது கொஞ்சம் நல்ல இது மாதிரி ரொம்ப இதுவா பேசிட்டேன், அப்புறமா வந்து நம்ம தற்சோதனை பண்ணி அவங்கள வாழ்த்தி அவங்கள மன்னிப்பு கேட்டு பண்ணும்போது ஒரு மன அலை நம்மளுடைய ஒரு அமைதி பெறுகிறது. அதான் சுவாமிஜி அவர்கள் இந்த இன்ட்ராஸ்பெக்ஷன் சொல்றது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கம்மா. எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அம்மா. நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். அருமையாக சொன்னீங்க. அடுத்தது அம்மா செண்பகம் அம்மா, உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. சாரி, வாழ்க வளமுடன். தற்சோதனைன்றது வந்து நம்ம அதான் ஒரு தவத்துக்கு பின்னாடி செய்யறது வந்து அந்த மன அமைதியான நிலையில வந்து நம்ம சோதிச்சு பார்க்கக்கூடிய தற்சோதனைகள். அது மாதிரி நம்ம செய்யக்கூடிய எல்லா எண்ணம் சொல் செய்யலாமா சொன்ன மாதிரி வந்து அதை ஒன்னொன்னுத்தையும் நம்ம கொஞ்சம் நிதானிச்சு சிந்திச்சோம்னா, இப்ப நம்ம அதை தவறு பண்றத வந்து நம்ம முன்னாடி எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் அதை உணரமாட்டமா இருக்கும். இப்ப வந்து இந்த தவம்லாம் தினமும் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம ஒருத்தர் கொஞ்சம் இது பண்ணி பேசிட்டாலோ இல்ல தேவையா இல்லாத எண்ணம் நம்ம மனசுல எழுந்தாலோ வந்து அது உடனடியா வந்து நம்ம ஒரு அந்த மனசுக்கு நம்மளுக்கே உறுத்துது நம்ம பண்ணது தவறு அப்படின்றத. அப்போ வந்து நம்ம இதை இன்னொரு முறை இதை மாதிரி பண்ணக்கூடாது, அதே மாதிரி அதை அவங்கள நினைச்சு வாழ்த்தி நம்ம பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா அடுத்த முறை அந்த அந்த மாதிரியான ஒரு எண்ணத்துக்கு இடம் கொடுக்காம இருக்கிறதும் நம்ம அந்த அமைதிய வந்து தேடிக்கிறதுக்கு வந்து இந்த தற்சோதனை வந்து நம்ம செய்யக்கூடிய எல்லாத்துலயுமே கட்டாயமா தேவை. அதே மாதிரி அது நம்மளுக்கு படிப்படியா வந்து அதனோட அந்த தற்சோதனை செய்ய செய்ய வந்து நம்மளே ஷேப் பண்ணிக்கிறோம், நம்மளே வந்து அந்த சிலைய வடிவ அமைக்கிற மாதிரி வந்து நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிய இதெல்லாம் வந்து குறைஞ்சி நம்மளுக்கு அந்த மன அமைதியும் மன நிதானமும் கிடைக்க கிடைக்க வந்து நம்ம எதுல தவறு செய்தாலும் உடனடியா வந்து நம்ம மனமே வந்து நம்மள சுட்டி காட்டிடுது அப்படின்றதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டதுமா. வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா, அருமையாக சொன்னீங்க. அடுத்தது அம்மா நகரணியம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க. குருவே துணை. அகத்தாய்வு. அகத்தாய்வு அப்படின்றது நம்மளோட உள்ளுக்குள்ள அகத்துக்குள்ள எழுச்சி பெற ஒழுங்கற்ற எண்ணங்களை வந்து சீரமைக்கணும். நமக்கே தெரியாம பல எண்ணங்கள் நம்மள வந்து சிந்தனைய வந்து சிதற விடும். ஏன் இந்த எண்ணம் வந்ததுன்னா நமக்கே தெரியாது, அது ஆல்ரெடி நம்மளோட கருமயத்துல பதிவு அடைஞ்சு அது வந்து எழுச்சி பெறுது. அப்போ அது உட்கார்ந்து நம்ம நல்ல தவம் பண்ணிட்டு இந்த எண்ணங்கள் நமக்கு ஏன் வந்தது அப்படின்னு நம்மளையே நம்ம வந்து தற்சோதனை செஞ்சுக்கிட்டோம்னா நல்ல உட்கார்ந்து மனநிலை அலைச்சூழல் குறைச்சி விழிப்பு நிலையிலேயே அதை சிந்தனை பண்ணி ஆராய்ச்சி பண்ணோம்னா அது தெரியும், அதனோட முடிவு என்ன, எதுக்காக வந்தது, ஏன் இருந்தது, இதனால நமக்கு எவ்வளோ நம்ம பாதிப்பு அடைகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணி அதுல இருந்து நம்ம விடுபட்டுட்டோம்னாவே நம்ம மனம் வந்து ரொம்ப அமைதியாகுது. அடுத்தது நம்ம உறுப்பினர்கள் கூட வந்து பிணக்கு வரும்போது அதையும் நம்ம ஆராய்ச்சி எடுத்துக்கிட்டு எதுக்காக நமக்கு இது மாதிரி வந்தது, இதுல நம்மளோட தப்பு என்ன இருக்கு, நம்ம ஏன் அவங்க மேல இப்படி ஒரு சினத்தை காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணோம்னா அதுல இருக்கிற நம்மளோட தப்பா இருந்தா கூட நம்ம அதை வந்து நிவர்த்தி பண்ணிக்கிட்டோம்னா
நல்ல ஒரு சுமூகமான சூழல் வரும். ஒவ்வொன்றும் சொல்லு சொல்லு கூட சொல்லிட்டோம்னா உடனே நமக்கு இப்போ தவம் பண்றதுனால அந்த விழிப்பு வந்துருது, நம்ம ஏன் இப்படி சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து நம்ம உட்காந்து அதை ஆராய்ச்சி பண்ணோம்னா நம்ம வந்து இது மாதிரி வந்து சொல்லிடக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்ம போயிடுவோம். உடனே அவங்கள வந்து மானசீகமா வந்து வாழ்த்து வாழ்த்திட்டு இனிமே வந்து இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து பேசக்கூடாது அப்படின்னு ஒரு சங்கல்பத்தை போட்டுக்கணும். ஒவ்வொரு சொல் செயல் எண்ணம் எல்லாத்தையுமே நம்ம ஆராய்ச்சி பண்றது, நம்மளோட அகத்தை வந்து ஆய்வு பண்றது தான் அகத்தாய்வு. நம்ம தற்சோதனை பண்ணோம்னா நமக்கு தவம் நல்லா சித்தி ஆகுது. தற்சோதனை வந்து அந்த நிமிஷத்துக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி நம்ம தற்சோதனை பண்ணோம்னா நம்ம மன அலைச்சுவல் ரொம்ப குறைச்சிக்கிட்டு நம்ம வந்து ஆழ்ந்து தவம் பண்றதுக்கு மேல்நிலைக்கு போறதுக்கு நமக்கு ரொம்ப உதவியா இருக்குமா. வாய்ப்புக்கு நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக அம்மா சாந்தி அரவிந்தன் அம்மா உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். அகத்தாய்வு அப்படின்னா நம்மள நாமளே செதுக்கிக்கிற விஷயம். நம்ம கிட்ட இருக்கிற ஒவ்வொரு தவறான எண்ணம் செயல் சொல் எல்லாமே தவறுங்கிறத விட மத்தவங்களுக்கு துன்பம் தர்ற எல்லா விஷயங்களையுமே வந்து நம்ம கிட்ட இருக்கிற நம்மளால என்ன தப்பு நடந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம கரெக்ட் பண்ணிக்கிற விஷயம்தான் அகத்தாய்வு அம்மா. வாழ்க வளமுடன், வாய்ப்புக்கு நன்றிங்க. நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா பரமேஸ்வரி அம்மா உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா. அகத்தாய்வுங்கிறதுமா அத நம்ம சொன்ன மாதிரி ஒரு செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன், ஆத்ம பரிசோதனை தான். அது பண்றதுனாலங்கம்மா நமக்கு சாமிஜி கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் தான் அதை சொல்லலாங்கம்மா. இது பண்றதுனால வந்து நமக்கு வந்து ஒரு செல்ஃப் அவேர்னஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கும். நம்முடைய குறைகள் எல்லாம் போக்கிக்கிட்டு மனசை வந்து கொஞ்சம் கொஞ்சமா தூய்மைப்படுத்துறதுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு கிடைச்சிருக்குமா அந்த இன்ட்ராஸ்பெக்ஷன்ல. இப்ப எல்லாரும் சொன்ன மாதிரி நம்ம எண்ணம் சொல் செயலை வந்து ரெகுலேட் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குதுங்கம்மா. அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டோம்னா நம்ம மத்தவங்க நிலையில இருந்து நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய இதை வந்து கொஞ்சம் நமக்குள்ள ஒரு இணக்கமான நிலை வந்து வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு எப்ப கிடைக்குதுன்னா அந்த நம்ம அகத்தாய்வுல தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி இப்ப இன்னும் முதல்ல சொன்னாங்க மீனாட்சி அம்மா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், டைரி எழுதணும்னு சொல்லிட்டு. அது உண்மையிலே ரொம்ப நல்ல வார்த்தை தாங்கம்மா. நம்ம எழுதி பாக்குறப்ப வந்து நம்ம கலிபோர்னியாவில் உள்ள ஒரு ப்ரொஃபஸர் சொல்லியிருக்கிறாங்க, மேத்யூஸ்ங்கிறவர், 42% வந்து நம்ம அச்சீவ் பண்ணிடுறோமா. நம்ம எழுதி பாக்குறப்போ எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இந்த இது மட்டும் இல்லை, எந்த விஷயம் நமக்கு வேணுமோ ஒரு லட்சியம் வேணும்னாலும் சரி, நம்மளுடைய அகத்தாய்வு பயிற்சி பண்ணும்போது நம்மளுடைய விடக்கூடிய செயல்னாலும் சரி, எழுத எழுத வந்து நம்ம வந்து அதில் அச்சீவ்மெண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப ரீசெண்டா நான் வந்து தெரிஞ்சு இதைத்தான் நம்ம சாமிஜி நமக்கு முதலையே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி நல்ல முறையில பயன்பெறலாம்னு எங்களுடைய அவசங்கம்மா. வாய்ப்புக்கு நன்றிம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக பூர்ணிமா அம்மா உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. இன்றைய தலைப்பு மிக சிறப்புமா. இன்றைக்கு எனக்கு மனதில் தோன்ற விஷயத்தை பகிர்ந்துக்குதம்மா. அதாவது அகத்தாய்வு என்பது வந்து தவம் முடிந்ததுக்கு அப்புறம், ஒரு துதிய தவம் முடிந்து மன அலை சூழல் குறைஞ்சதுக்கு அப்புறம் செய்யணும். துதியம் முன்னும் போதே நம்முடைய மன அலை சூழல் வந்து கண்டிப்பா 4-7 இருக்கும். பெரும்பாலும் என்னையும் சேர்த்து நான் சொல்வது என்னன்னா, எப்போல்லாம் நம்ம அகத்தாய்வு செய்தனா ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலையில எண்ணம் எழும்பொழுது உடனே ஒரு சங்கல்பம் போடுறோம், ஐயோ இனிமேல் இந்த எண்ணம் இழாமல் காப்பேன்னு சொல்லிட்டு. அதனால என்ன ஆகுதுன்னா மீண்டும் மீண்டும் அந்த எண்ணம் எழுது. அப்போ உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இருக்கும் பொழுது மன அலைச்சல் கண்டிப்பாக 14 மேலதான் இருக்கும். அப்போதான் நமக்கு வந்து அந்த தற்சோதனை நமக்கு கை கூடாம இருக்கு. இன்னைக்கு மீனாட்சி அம்மா பகிர்ந்த தகவல் மிக சிறப்புமா. எழுதி பார்த்து தவத்தை முடித்து நம்ம ஒரு சங்கல்பம் செய்யும் பொழுது மிக சிறப்பாக அமையும். இன்னைக்கு எனக்கு அந்த ஒரு எண்ணம் முடித்தது. மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா சிவா பாலா அம்மா உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. நன்றி சிவா. நோ ப்ராப்ளம். எனக்கு பெருசா பாயிண்ட்ஸ் இல்லை, எல்லாருமே ஷேர் பண்ண பாயிண்ட்ஸ் தான் எனக்கும் மனசுல வருது.
ரீசெண்டா இல்ல, ரெண்டு தடவை அகத்தாய்வு ஒண்ணு பயிற்சி எடுத்துக்கிட்டேன். அதுல என்ன மாறாய்தல் ரொம்ப பிடிச்சிருந்தது, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். தியாக ஐயா கூட சேர்ந்து பண்ணியிருக்கேன். என்ன எனக்கு பெருசா சொல்லணும்னு தோணல, பட் என்ன ஒரே விஷயம்னு சொல்றேன்னு தோணுச்சுன்னா, ஒரு ஏதாவது ஒரு கடிஞ்சு குழந்தைங்கள்ட்ட பேசினா கூட சின்ன பசங்க தானே அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப கண்டுக்க மாட்டோம். பட் இப்பெல்லாம் என்னன்னா, ஒரு மனசுல தோணிட்டே இருக்கும், உடனே போய் அவங்கள்ட்ட போய் சாரி கேட்பேன். மனைவிட்ட துணைவியார்கிட்ட சாரி கேட்கறது, அந்த மாதிரி ஒரு எல்லாருமே பண்ணக்கூடியதுதான். அது வந்து இந்த தற்சோதனையில திருப்பி திருப்பி அழுத்தமா மனசுல நினைச்சுக்கிட்டு இதெல்லாம் நான் நல்லா ஃபாலோ பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லாமே கவர் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா ஆடல் நாயகி அம்மா நீங்க சொல்லுங்க. வாழ்க வளமுடன்பா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருமையான ஒரு தலைப்பு. தற்சோதனை அப்படிங்கிறது நம்மளுடைய மனவழக்கலைக்கே உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஒரு தனித்துவம் அப்படின்னு சொல்லலாம். மற்ற இடத்துல எல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க, அதை பின்பற்ற சொல்லுவாங்க. ஆனா நம்ம குரு வேதாத்ரி மகர்ஷி தான், நீ கற்றுக் கொடுத்ததை கற்றுக்கொண்டாலும் உனக்குள் சில வேண்டாதவை இருக்கு, அதை எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கத்துக்கொள்ளும் போது அது வந்து முழுமை பெறும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதான் சொல்றாங்க, வேண்டாத பொத்தல்கள் நிறைய இருக்கு, அதை வச்சுட்டே நம்ம நல்லதை செஞ்சுட்டே இருந்தோம்னா அது வழியாக போய்கொண்டே இருக்கும். அப்ப அதை நிவர்த்தி பண்ணும் ஒரு பயிற்சி தான் தற்சோதனை அகத்தாய்வு அப்படிங்கிறது. அதுதான் ஒரு இதுல சொல்றாங்க, ஐயா சீர்நிலையில் மனம் வைத்து வேண்டா பற்றை செதுக்கி கொண்டே இருக்கும் நிலை வேண்டும். நம்மள நாமளே செதுக்கி கொண்டே இருக்கிறோம். அதுதான் இது வேணும், இது வேண்டாம், வேண்டாத மறுபடியும் வராமல் காப்பேன் அப்படின்னு கூடையே ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொள்ளுதல். இது போல நாமை நம்மளை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து அந்த தற்சோதனை செய்யும் போது ஒரு நெறிப்படுத்திய வாழ்க்கை, எப்படி வேணா வாழலாம் அப்படிங்கிறது இல்ல, நம்ம ஆன்மீகத்துக்குள்ள வந்தவுடனே இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு நெறி நமக்குள் வருவதற்காக இந்த தற்சோதனை என்பது மிகவும் அவசியம். ஆமா, அந்த நல்ல நிலையை நமக்கு கொடுத்த குரு அவர்களுக்கும் நன்றி. இந்த இதை அறிந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. எல்லாருமே சொல்லிட்டாங்க, தற்சோதனை அப்படிங்கிறது மிகவும் வேண்டியது. இதுல ஒன்னே ஒரு விஷயம், சியாமலா அம்மாவும் அவங்களுடைய கருத்தை சொல்லலாமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நான் வந்து இது வரைக்கும் தற்சோதனைன்னு பண்ணது இல்ல, தவம் பண்ணும் போது வந்து தினமும் விழிப்பு நிலையிலேயே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும். ஒரு சடனா கோபம் வந்தா கோபப்படுறோம், நம்ம படக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரி விழிப்பு நிலையிலேயேதான் வந்து நான் என்ன வழி நடத்திட்டு போறேன். ஒளிய தனியா உட்கார்ந்து நான் இது வரைக்கும் தற்சோதனை அப்படிங்கிற மாதிரி நான் ஒன்னும் பண்ணது இல்லைங்கம்மா. இனிமே நீங்க எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் நான் அதை வேணா செய்யறதுக்கு முயற்சி செய்யறேங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. கூடவே வந்துருது தற்சோதனை. வாழ்க வளமுடன். அதான் ஒரு நெறிப்படுத்திய வாழ்விற்கு நம்மை கொண்டு செல்வதற்கு தற்சோதனை உதவுது அப்படிங்கறது என்னுடைய கருத்து. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப அருமையா அனைவருமே அவரவர் கருத்தை பகிர்ந்து கொண்டீர்கள். அனைத்துமே மிகச் சிறப்பான எண்ணங்களின் வெளிப்பாடுதான். தவம் செய்யும் பொழுதே சில நேரங்களிலே நமக்கு எண்ணம் அலைமோதும். அது நாம் தொந்தரவுன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த எண்ணங்களை கவனிக்க ஆரம்பித்தால் அதிலிருந்து பல முடிச்சுகள் அதிலே அவிழ்வது தெரியும். அதை கவனித்து ஒதுக்கி, கவனித்து ஒதுக்கி, கவனித்து ஒதுக்கி, நான் வருகிறேன், இப்பொழுது தவம் செய்கிறேன் அப்படி சொல்லும் பொழுது கூட நாம் சங்கல்பம் செய்து நாம் வந்து தவத்திலே மனதை ஒருமைப்படுத்த முயற்சி செய்வோம். அதையும் மீறி வரக்கூடிய ஒரு சில எண்ணங்கள் இறைவனின் வழிகாட்டுதல் என்று கூட கொள்ளலாம். இருந்தாலும் அந்த எண்ணமும் அற்ற நிலைதான் இறை நிலை உறவு. இது தவத்துல இப்ப இரண்டு நாட்களாக அடியேன் வகுப்புல இங்கே தவத்திலே பங்கு கொள்ள இயலாமைக்கு தற்சோதனை ஓடிக்கொண்டே இருந்தது. சில விஷயங்களை எடுத்து ஆராய்ந்து 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 அப்படியே
ஓடிட்டு இருந்ததுனாலதான் ரெண்டு நாளா வரல. ஆகையினால் அந்த நிகழ்வின் தொடர்ச்சி தான் இன்றைய கேள்வியின் வழிபாடு. தற்சோதனை அப்படின்னு வரும்பொழுது ஒரு சாந்தி அம்மாவும் சுபா அம்மாவும் சொன்னாங்க, ஒரு கடவுளும் இறைநிலையும் குருவின் ஆசியும் நமக்கு கூடவே இருக்கு. இதை நான் எண்ணியதால் இந்த நிகழ்ச்சி நிகழ்ந்தது என்று எண்ணினாலே தன்முனைப்பு அங்கே தலை தூக்க துவங்கி விடுகிறது. நான் யார் அப்படின்ற கேள்வியை மீண்டும் அந்த இடத்துல எழுப்பினோமானால் நாம் அங்கே ஒன்றுமே கிடையாது. நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் அதிலே நாமும் பங்கேற்று அந்த நிகழ்வை நடத்த நிகழ்த்த தூண்டுதலாக இருந்தோம் என்று. ஆனால் அடிப்படையிலே அங்கே செயல்பட்டது இறைநிலையே. நாம் அதற்கு ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த நினைப்பை நாம் நமக்குள்ளே விதைத்தால் நாம் வெறும் கருவிதான். அப்போ அந்த இடத்துல கரைந்துவோம் தன்முனைப்பு காணும் தெய்வம். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். சிந்தனை செய்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் இறைநிலையும் குருவின் ஆசியும் எப்பொழுதும் துணை இருந்து சிறந்த முறையில் வழிநடத்த வேண்டி வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன்.